ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் விஓவி ட்ராமாஸ் தமிழ். ஃபேன் லெட்டர் ப்ளீஸ் அப்படிங்கிற கொரியன் ட்ராமா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ரெண்டாவது பாட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கடைசி இதோட விட்டுருந்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது நாம லெட்டர் எழுதலை. அப்படி இருக்கிறப்போ இந்த பொண்ணு ஏன் இப்படி சொல்கிறா? அதனால அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸையும் பார்க்கலான்னு வராங்க. அப்போ தான் அந்த பொண்ணு யுவா வேறு யாருமே இல்லை, ஹீரோவோட பொண்ணுன்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் வர்றதுக்கு முன்னாடி ஹீரோ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தில் உட்காந்துருக்காங்க. தன்னோட குழந்தை அம்மா இவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காளே அப்படின்ட்டு யுவா பாப்பா அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு தன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசாமல் நானே உண்மையை சொல்லலான்னு இருக்கேன்டா. ஏன்னா அவள் தன் அம்மா கிட்டேருந்தே ரிப்ளை வரல, பட் இந்த ஆக்ட்ரஸ் பொண்ணுக்கிட்டேருந்து ரிப்ளை வர்றப்போ தன் அம்மா கிட்டேருந்தே ரிப்ளை வந்த மாதிரி நினைக்கிறான். ஸோ அவளை இந்த மாதிரி சீட் பண்ண நான் விரும்பல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஈரடா அவள் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல அப்படின்னு ஃப்ரெண்டும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம ஹீரோயின் வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் வர்ற சமயத்திலேயே அந்த கண்ணாடி போட்ட ரிப்போர்ட்டர் இருக்கான் இல்லைங்களா, அவன் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பான். ஹீரோயின் வந்தப்போ ஹீரோயின் கூடவே அந்த அசிஸ்டன்ட் வந்திருப்பாங்க. நான் பேரண்ட்ஸை பார்த்துட்டு வரேன்னு சொன்னதுக்கப்புறமாக தான் ஹீரோ உள்ளேருந்து வர்றதை ஹீரோயின் பார்த்துருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருக்கிற ஒரு பார்க்கு கிட்ட வந்து என்ன பேசுவாங்க, இப்படி ஹீரோவும் ஹீரோயினும் இந்த பில்டிங்குக்கு வெளியே போய் பேசுகிறாங்க அப்படிங்கிறத அந்த கண்ணாடி ரிப்போர்ட்டரும் பார்த்துருவான். அவன் போகிறப்போ இந்த ஃப்ரெண்டுக்கு லைட்டாக சந்தேகம் வந்துடும், ஹீரோ பார்க்கலாம் தான் ஹீரோட ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க, இவன் ஏன் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் நிஜமாலுமே உன் பொண்ணுக்கு ரிப்ளை எழுதலை, பட் அது ஏன் இப்படி நடந்ததுன்னு தெரியல, மேபி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம். ஒருவேளை உன் பொண்ணுக்கு என்ன பிடிச்சதுனால நான் என்னோடய ஃபேம் வந்து கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கலாம், பட் நான் பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணேன் அப்படின்னு காசிப்பாக கிளம்பிட்டுருக்கு. அது எனக்கு நல்லதாகவே இருந்தாலும் நான் பண்ணாத ஒன்றை எனக்கு சொல்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறப்போ அவ்வளோதான் நம்ம ஹீரோ அப்படியே முட்டி போட்டுட்டு ரொம்ப ப்ளீஸ் பண்ணுறாங்க. அந்த ரிப்ளை லெட்டராக நான் தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இது லைட்டாக ஹீரோயினுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் இப்படி ஒரு முட்டி போட்டுட்டு ரொம்ப ப்ளீஸ் பண்ணுறப்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தயவு செய்து என் பொண்ணுக்காக விட்டுட்டு, ஏன்னா அவள் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய இன்ஜெக்ஷனு நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா அது எந்த அளவுக்கு அவளுக்கு பெயினாக இருக்கும் அப்படின்னு அவளுக்கு அதை கொடுக்குறப்பே அதை தள்ளினு பார்த்து என்னால் உணர முடிஞ்சது. ஆனால் அந்த இன்ஜெக்ஷன் அந்த பெயின் இது எல்லாத்தையும் அவள் உன்னோட வீடியோஸை பார்த்து தான் தாண்டி வந்தா. அவளுக்கு ஏன் ஒன்று அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அட்மையர் பண்ணுறான்னு எனக்கு தெரில. ஆனால் தயவுசெய்து ப்ளீஸ் என் பொண்ணுக்கிட்ட சொல்லிடாத, அவளுக்கு ஒரே ஹோப்பாக இருக்கிறது உன்னோட மூவிஸ் ட்ராமாஸ் எல்லாம் பார்க்கறது தான், அவள் ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக போகுதுங்கிறதுனால நானும் அதை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இப்படி சொல்கிறப்போ ஹீரோயினுக்கு எப்படி மறுத்து பேச மனசு வரும், அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்படி ஹீரோவை பார்த்து பேசிட்டு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, மனசுக்குள்ளே என்னென்னமோ எண்ணங்கள்லாம் ஓடிட்டுருக்கு. அடுத்த நாள் பகல்லையே எல்லாருக்கும் தெரியும்படியாகவே அந்த சைல்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நம்ம யுவா பாப்பா அங்கே இருக்கிற குழந்தைங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு $1,00,000 வந்துட்டு டொனேஷனும் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறப்போ அந்த கண்ணாடி போட்ட ரிப்போர்ட்டர் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க ஹீரோ ஹீரோயின் பேசுகிறத ஃபாலோ பண்ணிட்டு போனதை கூட நாமளும் பார்த்தோம், ஹீரோவோட ஃப்ரெண்டும் பார்த்தாங்க. எதுக்காக இவன் தேவையில்லாமல் இந்த நேரத்தில் வந்திருக்கா, எதுக்காக இவன் கூட பேசுகிறான் அப்படின்னு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருப்பான், ஃபோட்டோ எடுக்கவும் ட்ரை பண்ணியிருப்பான். இப்படி ஹீரோ ஹீரோயின் பின்னாடி இந்த கண்ணாடி போட்ட ரிப்போர்ட்டர் போகிறத ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்க விடாமல் தடுத்து அந்த மெமரி கார்டையும் கேமராலேருந்து பிடுங்கியிருப்பான். இப்படி போயிடுச்சு அப்படின்னு இந்த ரிப்போர்ட்டர் ஃபீல் பண்ணுறப்போ இவன் ஒரு ஸ்பை வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வா முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லி கால் வருது. அதுக்கப்புறமாக நம்ம ஹீரோ அவரோட பொண்ணு யுவா அதுக்கப்புறம் டாங்குன்னு ஒரு பையன் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அவங்க கூட ஒரு யூடியூப் சேனல் வச்சுருப்பான்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே ஹீரோயினோட வீட்டுக்கு வராங்க. ஏற்கனவே ஹீரோயின்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்துருப்பாங்க, இந்த மாதிரி என் சேனலுக்கு உங்களை இன்டர்வியூ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மறுக்க முடியாமல் ஹீரோயினும் வான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் சேர்ந்து க்யூட்டாக அழகாக ஹீரோயினை இன்டர்வியூ எடுத்து முடிக்கிறாங்க, அது ரெக்கார்டும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமாக உங்கள் அம்மா இங்கே, நீ உங்கள் அம்மாவை மாதிரி தான் இருக்க பார்க்குறதுக்கு, கண்டிப்பாக உங்கள் அம்மா அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யுவா பாப்பா கிட்டே பேசுகிறதுக்கு, இல்லை இல்லை நான் எங்கள் அப்பா மாதிரி தான் இருக்கேன் பார்க்குறதுக்குங்கிறதுக்கு, உங்கள் அப்பாவை தான் நான் பார்க்குறேன்ல, கண்டிப்பாக நீ உங்கள் அப்பா மாதிரி கிடையாது, நீ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்க, ப்ரில்லியண்ட்டாக இருக்க, ரொம்ப தன்மையாக இருக்க, கண்டிப்பாக நீ உன் அம்மா மாதிரி தான் இருப்ப அப்படின்னு சொல்ல டாங் சொல்கிறான், இல்லை அவங்க அம்மா கூட இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு மாதிரி ஆயிடுது ஹீரோயினுக்கு, சாரிம்மா எனக்கு தெரியாது நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அந்த யுவா பாப்பா முகம் வாடினது வாடினது தான், அந்த பொண்ணுக்கு அப்படியே ஒன்றும் சொல்ல முடியாமல் தலை கொஞ்சிக்கிறான். இந்த பக்கம் அந்த ரிப்போர்ட்டருக்கு ஒரு ஸ்பை கால் பண்ணியிருந்தான் இல்லைங்களா, அவன் வந்து அதை ஃபைல் கொடுத்துட்டு போகிறான். அது என்ன ஃபைலுனா ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தான் அந்த ஃபைலில் இருக்குது. இந்த பக்கம் ஒரு ரேடியோ ஸ்டேஷனை காட்டுறாங்க, இங்கே இருக்கிற இந்த பொண்ணை நான் ஆர்ஜேன்னு சொல்கிறேன். இந்த ஆர்ஜே பொண்ணுக்கிட்ட ஒரு பொண்ணு வந்து, ஏய் அந்த ஆக்ட்ரஸும் நீயும் ஒன்றா ஹைஸ்கூலில் படித்தவங்க தானே அப்படிங்கிறப்ப தான் இந்த பொண்ணு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்காக அந்த ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நினச்சி பார்க்குறா. ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு, இந்த ஆர்ஜே பொண்ணு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மூணு பேருமே ஸ்கூலில் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. இவங்க ஹைஸ்கூலில் படித்த சமயத்தில் மூணு பேருமே ஹார்ட் ஷேப் போட்ட ரிங்கை வந்து போட்டுட்டு இருந்திருப்பாங்க.
இவங்க மூணு பேருமே பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஹை ஸ்கூலில் தான் நம்ம ஹீரோவும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா. அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லாருக்குமே ஹீரோவை ரொம்ப பிடிக்கும், ஒரு க்ரேஸை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆர்ஜே பொண்ணு சொல்லியிருப்பா, பழைய ஸ்கூல்லையும் சரி இவன் பின்னாடி பொண்ணுங்க சுற்றிக்கிட்டே இருந்தாங்களாமா, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல, எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, நான் இவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு அந்த ஆர்ஜே பொண்ணு சொல்ல, நம்ம ஹீரோன் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, அப்படின்னு இவன் பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸமாக இல்லைன்னு சொல்லிட்டு. உடனே கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு, இனி அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, நீ ஒரு பெரிய ஆக்ட்ரஸ்ஸு, நிறையா பேர் உன் பின்னாடி சுற்றுவாங்க, இந்த ஸ்கூலில் இருக்கிற பாதி பசங்களுக்கும் மேலே ஒரு க்ரஷ்ஷே இருக்குது, நாங்களாம் அப்படி கிடையாது, எங்களுக்கெல்லாம் சாதாரணமாக இருக்கிறவன பார்த்தாலும் ஹேண்ட்ஸமாக தான் தெரிவாங்க, அதனால் இப்படி பொசுக்குன்னெல்லாம் சொல்லிடாத அப்படிங்கிறப்போ, நம்ம ஹீரோயினுக்கு அப்போவே ஹீரோ பிடிச்சிருந்துருக்கும், ஆனால் நம்ம ஃப்ரெண்டே சைட் அடிக்கிறாளே அப்படிங்கிற லைட்டாக பொறாமையில் தான் அப்படி பேசியிருப்பாங்க. சரி சரி நீங்களாம் என்னமோ பண்ணுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் கிளம்ப, கரெக்டாக நம்ம ஹீரோ பார்ப்பாங்க அந்த ஆர்ஜே பொண்ணு, சரி கை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாயின்னு சொல்ல, போன ஹீரோயினை தான் ஹீரோ பார்த்துருப்பாங்க, அதை ஆர்ஜே பொண்ணு அப்போவே நோட் பண்ணியிருப்பான். அப்போ இவ்வளோ நேரம் நம்மளை பார்க்கலையா அப்படின்னு அப்போ தான் தோணி இருந்திருக்கும். இதெல்லாம் யோசிச்சு, ஆமாம் நானும் ஹீரோயினும் ஒன்றா ஹைஸ்கூலில் படித்தோம், இப்போ அதுக்கு என்னங்க அப்படின்னு இவங்க கேட்குறதுக்கு, இல்லை இல்லை அந்த ஹீரோயினை நீ ஒரு இன்டர்வியூ ஷோ மாதிரி பண்ணுறதுக்காக கெஸ்ட்டை இன்வைட் பண்ணேன்னு வச்சுக்கோ, பயங்கரமான லிசனர்ஸ் நம்மளுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு, ஹைஸ்கூலில் நானும் அவ்வளோ ஒன்றா படித்தோம். ஏன் நீங்கள் கூட தான் ஹைஸ்கூலில் எவ்வளோ பேர் கூட படிச்சிருப்பீங்க, இன்னும் நீங்கள் அவங்க கூட எல்லாம் காண்டாக்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு, ஐயோ ஆமாம் காண்டாக்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றி விட்டுடுறாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது இந்த ஆர்ஜே பொண்ணுக்கும் நம்ம ஹீரோயினும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஹைஸ்கூலில் இருந்தாலும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சைக்கிள் கேப்பில் அந்த கண்ணாடி போட்ட ரிப்போர்ட்டர் நம்ம ஹீரோ ஹீரோயினு படித்த ஹைஸ்கூலுக்கே போய் அந்த வருஷ பேட்சோட ஆல்பம் எடுத்து பார்த்து, இவங்க ரெண்டு பேரும் ஹைஸ்கூல் ஒரே கிளாஸில் தான் படித்தாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். பயங்கர சந்தோஷத்தில் அங்கே ப்ளே கிரவுண்டில் பசங்களாம் விளையாண்டுருப்பாங்க. பாலை பாஸ் பண்ண சொன்னதுக்கு நானும் விளையாடுறேன்னு சொல்லிட்டு நல்லா வாங்கி கட்டிக்கிறான், நல்ல பயங்கரமான அடி. இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டில் தானே அந்த டாங் பையனும் யுவா, அதுக்கப்புறமாக நம்ம ஹீரோ எல்லாரும் இருக்காங்க. ரொம்ப லேட்டானதுனால அங்கே தங்கிக்க சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. தம்மாவுக்கு கால் பண்ணி அந்த டாங் பையன் சொல்கிறான், அம்மா நான் வர முடியாது போல் இருக்கு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஆக்ட்ரஸ் வந்து நீங்கள் தங்கிக்க சொல்லிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே யுவாவும் உங்கள் அப்பாவும் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க, அதை விட அந்த ஆக்ட்ரஸ் ரொம்ப நல்லவங்கம்மா, நல்லா பேசுகிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க, லேட் நைட் ஆனதுனால நாளைக்கு வந்துடுவாமா அப்படின்னு இந்த பையன் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறான். இது ஹீரோட நம்பர் தாம்மா அப்படின்னு சொல்கிறான், இதாவதுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்குற அவங்களும் என்னப்பா திடீர்னு இப்படி சொல்கிற, சரி பார்த்து மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணதும், நீ என் பையன் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஹீரோயின் உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த டாங்கோட அம்மா இருக்காங்க இல்லைங்களா, இவங்க தான் ஹைஸ்கூலில் நம்ம ஹீரோயின் கூட படித்த அந்த கண்ணாடி போட்ட பொண்ணை இவங்க தான். ஒரு செகண்ட் இவங்களும் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஆர்ஜே பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா, அதை கொஞ்சம் தள்ளி நின்று இந்த கண்ணாடி போட்ட பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என்ன நினச்சான்னு தெரியல, இந்த கண்ணாடி போட்ட பொண்ணு திரும்பி பார்த்து ஹேன் ஒரு நிமிஷம் நில்லு அப்படிங்கிறதுக்கு, இவங்க மூணு பேரும் ஹார்ட் போட்ட ஷேப்பில் ஒரு ரிங் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை கோவமாக கழட்டி வீசிட்டு ஹீரோயின் போயிருப்பாங்க. ஸோ டாங்கோட அம்மா ஆர்ஜே போனும் நம்ம ஹீரோயின் இவங்க மூணு பேருமே ஹைஸ்கூலில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஆனால் என்னமோ நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயினை செமையாக சமைக்கிறாங்க, அவங்களுக்கு சமைக்கிறதா ரொம்ப பிடிக்குமா, அவங்களே கையால் சமைச்சு யுவா பாப்பா ஹீரோவுக்கு டாங்குக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டு குழந்தைங்க ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க. அவங்கவுங்க பெட்டில் கொண்டே படுக்க வைக்கிறப்போ குழந்தைங்க தூங்கிட்டாங்களா, அப்போ நாம தூங்கலாமா அப்படின்னு பொதுவாக ஹீரோயின் கேட்டுட ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நாம தூங்கலாமா அப்படின்னு கேட்டது அது ஒன்றா போய் தூங்குற மாதிரி தானே மீன் ஆகுது, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இல்லை நீ கரெக்டாக தானே புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிறதுக்கு, இல்லை இல்லை எனக்கு புரியுது, நாம் அவங்கவுங்க ரூமில் போய் தூங்கலான்னு தான் நீ மீன் பண்ண, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தூக்கம் வரல, நம்ம ரெண்டு பேர் பீர் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஏற்கனவே ஹைஸ்கூலில் ஒன்றா படிச்சிருக்காங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்காங்க, ஹைஸ்கூல்லையே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தது, ஸோ பேசுகிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கும். அப்படியே பேச்ச ஆரம்பிக்கிறப்போ நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு கேட்குறது யுவா பாப்பாவோட அம்மா நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை பற்றி தான். பட் அதை பற்றி ஹீரோ வந்து பெருசாக எலாபரேட்டாக எல்லா விஷயத்தையும் சொல்கிறதில்ல, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களா இறந்து போயிட்டாங்களா எதுவுமே கரெக்டாக சொல்கிறதில்ல. அம்மா இல்லாமல் ஒரு குழந்தைய வளர்க்குறது ரொம்ப கஷ்டம், பட் என் அம்மா இருந்ததுனால ஓரளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன், ஆனால் அப்படி இருந்தாலும் மற்ற குழந்தைங்கள்லாம் அம்மாவோட இருக்கிறத பார்க்குறப்போ இவா ரொம்ப டிஸ்டர்ப் ஆவா. பட் எப்படியோ என்னோட அம்மா என் பொண்ணுக்கும் அம்மா மாதிரி இருந்து பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு நாள் அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ இப்போ வந்துட்டு லாயராக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, யுவா பாப்பாவை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறது ஹீரோவோட அம்மா தான். அந்த சமயத்தில் தன் பையனான ஹீரோ கிட்ட கால் பேசிக்கிட்டே வருவாங்க, சீக்கிரமாக ஆஃபீஸில் ஒர்க்கை முடிச்சுட்டு வாப்பா, நானும் பாப்பாவும் வெயிட் பண்ணுறோம், சேர்ந்து டின்னர் சாப்பிட்லான்னு பேசிக்கிட்டே வர்றப்போ இவங்க வாங்கின சில திங்ஸ் எல்லாம் ரோட்டில் சதறிடுமா, சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் நடு ரோட்டுக்கே ஓடி போயிடும். அதை எடுக்க போகிறப்போ ட்ரக் வரதை கவனிச்சிருக்க மாட்டாங்க, அந்த ட்ரக்கு இடித்து அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிருப்பாங்க. ஃபினரல்லாம் முடிஞ்சிடும், தனக்கு அம்மா இல்லைனாலும் பாட்டிமா தான் அம்மா மாதிரி இருந்தாங்க, இப்போ அவங்களும் இல்லையேன்னு சொல்லிட்டு இந்த குட்டி பாப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பா.
யுவா பாப்பாவுக்கு அப்போ இருந்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு தான் இருந்திருக்கும். ஹாஸ்பிட்டலில் இந்த பொண்ணுக்கிட்ட கூட இருக்க முடியாமல் தனியாக உட்காந்து அலறப்போ யுவா பாப்பா தான் ரொம்ப மெச்சூர்டாக ஆறுதல் சொல்லியிருப்பான். ஸோ இதுக்கப்புறமாக நம்மளுக்கு குழந்தை தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் வேலையெல்லாம் விட்டுருந்துருப்பாங்க. இப்படி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்படி நடந்த விஷயத்தில் நம்ம ஹீரோ ஒரு லாயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஹீரோயின் கிட்ட சொல்கிறப்போ தான் ஒரு லாயர் அப்படின்னு சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா என்கிட்ட கால் பேசிக்கிட்டே வந்தாங்க, அந்த சமயத்தில் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, இப்படி தான் அவங்க கதை சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் ஹீரோ ஒரு லாயர் அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் ஹீரோ சொல்லி முடிக்கிற சமயத்தில் எனக்கு ஃபஸ்ட்டே டவுட்டாக இருந்தது. அன்றைக்கி அந்த டைரக்டர் வந்து எனக்கு கையை பிடிச்சி ஹரஸ் பண்ண பண்ணி தான் வந்து நான் காப்பாற்றினேன். கேட்டால் நான் ஹையர் பண்ண டிரைவர் அப்படின்னு சொன்னேன். பட் நீ லா ஸ்கூல் போய் படித்ததானே, இப்போ தான் புரியுது உன் குழந்தை பார்த்துக்கிறதுக்காக தான் நீ லாயராக இருக்கிறத விட்டுட்டு வந்திருக்கே அப்படிங்கிறப்போ ஹீரோ கதிர்ச்சி ஆயிடுது. இல்லையே நான் வந்து லாயர்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, நீ எப்படி கண்டுபிடிச்ச, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு துருவி துருவி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லை நீ தான் சொன்ன, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூல்லையே நல்லா படிக்கிற பையன், நீ அப்போவே இதெல்லாம் முடிச்சுட்டு நான் லா ஸ்கூலுக்கு தான் போவேன்னு சொன்னேன் இல்லையா, அதை வச்சு சொன்ன அப்படின்னு சொல்லி பேச்சை மாற்றிடுறாங்க. பேச்சை மாற்றின கையோட ஐயோ பீர் முடிஞ்சிடுச்சுல, நான் வேற ஒன்று எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா குளிக்க எடுத்து வந்திருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணுறப்போ நிறைய பொங்கிடும். அதை ஹீரோ கிட்டேருந்து வாங்கி வேணும் வேணும் இன்னுமே ஹீரோ மேலே ஊற்றி விட்டுடுவாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்களா, இப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு எப்படி தெரியுமா, ஹீரோ வந்து ஒரு லாயராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். ஹீரோயின் பெரிய ஆக்ட்ரஸ், ஏதோ ஒரு கேஸ் சம்மந்தமாக ஒரு பெரிய லா ஃபிரம்க்கு தான் போயிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை கைட் பண்ணவங்க இந்த லாயர்ஸ் எல்லாம் தாங்க இன்றைக்கி வந்து உங்களை பார்த்து மீட் பண்ணி பேச போகிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவும் இருந்திருக்கும். ஓ இவன் லாயராக இருக்கானோ அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டாக வெயிட் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க எதிர்பார்த்த மாதிரி அங்கே ஹீரோ வந்திருக்க மாட்டாங்க, மற்ற லாயர்ஸ் தான் வந்திருப்பாங்க. என்றைக்கு ஹீரோயின் அங்கே வந்தாங்களோ அன்னைக்கு தான் போது இதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒர்க் பண்ண வேண்டாம், லாயராக கண்டினியூ பண்ண வேண்டாம், நம்ம குழந்தைய பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு ஹீரோ போயிருந்திருப்பாங்க. தன்னோட ஒர்க்கை முடிச்சுக்கிட்டு ஹீரோயின் வர அங்கே ஒரு ரூம் இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி ஹீரோவோட நேம் தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக இது ஹீரோவோட ரூமாக தான் இருக்கும், உள்ளே ஹீரோ இருப்பான் அப்படின்னு போய் பார்க்குறப்ப தான் அங்கே ஹீரோ இருந்திருக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற லேடி கிட்ட கேட்டதுக்கு அவர் இன்னைக்கு தான் ரிசைன் பண்ணிவிட்டு போனாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஹீரோ வந்து ஒரு லாயராக இருந்திருக்காரு, ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அது ஹீரோ சொல்லாமையே சொன்னதும் ஹீரோ நினச்சிருந்துருப்பாங்க, ஒருவேளை நான் இவனை பற்றி விசாரிச்சிருக்கேன், இவன் மேலே இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கேன், இவனை பற்றி எல்லாம் நான் நிறைய பேத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கேன்னு நினச்சிருப்பானோ அப்படின்னு தான் தோணுது. அதுக்கப்புறமாக ஹீரோ வேறு ட்ரெஸ் செட்டு வந்திருக்க மாட்டாங்க, இங்கே தங்குறது சடனாக வந்தால் பிளான் தான். பீரெல்லாம் மேலே கொட்டிட்டதுனால ஹீரோயின் யூஸ் பண்ணுற டிஷர்ட்டே கொடுக்குறாங்க. அது ஒவ்வொன்றும் டைட்டாக இருக்குது, ஒவ்வொன்று பார்க்குறதுக்கு காமெடியாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஹீரோ ட்ரை பண்ணிட்டு வர அதை அழகாக ஃபோட்டோ எடுத்து வச்சு இவங்க ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் ஹீரோ விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் டெலிட் பண்ண அப்படிங்கிறதுக்கு ஹீரோயின் ஒத்துக்கிறது இல்லை. அப்படி இப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்க போக ஹீரோயின் மேலே ஹீரோ விழுந்துடுறாங்க. ஹீரோயின் ஏதோ ட்ரீம் மூடுக்கு போயிடுறாங்க, ஆனால் அவர் டக்குன்னு ஃபோனை பிடிங்கிட்டு போய் ஃபோட்டோவில் டெலிட் பண்ணி விட்டுடுறாங்க. கண்டிப்பாக பின்குள்ளே இருக்கும், நான் ரீசைக்கிள் பின்குள்ளே எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்ல இப்படி குழந்தைத்தனமும் இன்னும் இருக்காளே அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு தலையை தட்டி ஓகே குட் நைட்டுன்னு சொல்லிட்டு தான் குழந்தை கூட போய் படுத்து தூங்கிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது, எப்பவுமே இந்த வீட்டில் தனியாக தான் இருப்போம், பட் இப்போ நிறைய பேர் இருக்காங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி போயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த கண்ணாடி டிடெக்டிவ் நெத்தியில் பிளாஸ்டர்லாம் ஒட்டிட்டு வந்துட்டு ஆர்டிக்கிள் எழுத ஆரம்பிக்கிறான். அந்த யுவா பொண்ணுக்கு இருக்கிற நோய், அதை வச்சு அவங்க அப்பா பண்ணது எல்லாமே பிளான் தான். அந்த பொண்ணோட அப்பாவும் இந்த ஆக்ட்ரஸ் ரெண்டு பேரும் ஹைஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க, இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு எழுதி வைக்க அடுத்த நாள் ஹீரோ எழுந்து எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுறாங்க. ஹீரோயின் டோரை தட்டி ஏன் சீக்கிரமாக சாப்பிட்றதுக்குங்கிறப்போ இப்படியே போகக்கூடாது, நம்ம பக்காவாக மேக்கப் பண்ணிட்டு தான் போகணும், தூங்கி எழுந்திரிச்சாலும் நம்ம அழகாக இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் அப்படின்ட்டு மேக்கப் பண்ணிட்டு தான் வராங்க. ஆனால் பார்த்தோன்னே ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாங்க, ஏய் நைட்டு மேக்கப்பை கழிச்சிட்டு தூங்கலையா, அது ஸ்கின்னுக்கு நல்லது இல்லைங்கிறப்போ அடைச்சே இவ்வளோ கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டது வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ட்டு டாப்பிக்கை மாற்றிட்டு என்ன இங்கே வரைக்கும் ஸ்மெல் வருது அப்படின்ட்டு சாப்பிட போக இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் அந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக பரவிடுது. அந்த கன்னட ரிப்போர்ட் எழுதுனாங்க இல்லையா, அதெல்லாம் பரவிட யுவாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க, யுவாவுக்கு இது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் கிளம்புறப்போ ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிறத பார்த்த யுவா பாப்பாவுக்கு இங்கேனா ரெண்டு பேரும் க்ளோஸாக பேசிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோ தோல் மேலே கை போட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிறப்போ சரி வாங்க நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ட்டு வர்ற சமயத்தில் ஹீரோயினோட அசிஸ்டன்ட் கிட்டேருந்து கால் வருது. மேடம் நீங்கள் தயவுசெய்து வெளியே போயிடாதீங்க, எங்கே போகிறீங்க என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு, இல்லை இந்த மாதிரி ஹீரோவையும் குழந்தைங்களும் ட்ராப் பண்ண போகிறேங்கிறாங்க. அப்படியே அவங்க போயிட்டு போகிறாங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் அமைதியாக இருங்க, பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, நீங்கள் ஆர்டிக்கலில் படிக்கலையான்னு கேட்க ஒரு செகண்ட் அப்படியே ஹீரோயின் வந்து தேங்கி நிற்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஹீரோவும் பார்க்குறாங்க, பட் இந்த ரெண்டு குழந்தைங்களும் டோரை திறக்கலாம் அப்படின்னு அந்த மெயின் கேட்டை ஓப்பன் பண்ண ஃபுல்லாக ரிப்போர்ட்டர்ஸ்
குழந்தைங்க பயந்தே போயிடுறாங்க. உடனே ஹீரோ வர இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் ஹீரோ கிட்டே கேள்வி கேட்குறாங்க. நீங்களும் இந்த ஆக்ட்ரஸும் ஒன்றா ஹைஸ்கூலில் படித்தவங்களாமே, இவங்க ஃபேமை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் தான் போய் சொன்னீங்களாமே, அதுக்கு ஏதோ பெரிய தொகை கை மாறி இருக்கிறதாகலாம் சொல்கிறாங்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்க அந்த குழந்தை யுவாக்கு ஒரு மாதிரி முகமாறுது. நம்ம ஹீரோ இருந்துட்டு, இதை பாருங்கள், நான் ஒரு லாயர், நீங்கள் கேட்குறதெல்லாம் தவறான கேள்விகள், இதுக்கு நான் உங்கள் மேலே கேஸே போடலாம் அப்படின்னதும் அவன் அப்படியே அமைதியாயிடுறான். ஆனால் இதெல்லாம் பின்னாடி இருந்து கேட்டுட்டு இருந்த குழந்தைங்களுக்கு அது அந்த டாங்குக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. அப்போ உங்கள் ரெண்டு பேத்துக்கு ஏற்கனவே தெரியுமா, நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூலில் ஒன்றா படிச்சிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு யுவா பாப்பும் அதுதான் கேட்குறான். ஏற்கனவே நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாங்க, நானும் இந்த ஆக்ட்ரஸும் ஒன்றா ஸ்கூலில் படித்தோன்னு சொல்லிட்டு, பட் அப்போ அது அந்த குழந்தை வந்து பெருசாக எடுத்துகிட்டு இருந்திருக்கு, அது அப்போ சும்மா சொல்கிறாங்க தான் நினச்சிட்டு இருந்திருக்கோம். இப்போ இந்த ரிப்போர்ட்டர் சொல்கிறது இதெல்லாம் கேட்குறப்போ, உண்மையை சொல்லுங்கள், எங்கள் அப்பா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, அந்த லெட்டரில் நீங்கள் தானே எழுதினீங்க, எனக்கு நீங்களாக தான் ரிப்ளை பண்ணீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லைம்மா மன்னிச்சிரு, அதை நான் உனக்கு எழுதலை, நீ சங்கடப்படக்கூடாதுன்னு உங்கள் அப்பா தான் ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னதும் அவ்வளோதான். அந்த ரிப்போர்ட்டர் இதை பிடிச்சிக்கிறாங்க, அப்போ உண்மையை சொல்லுங்கள், அப்போ நீங்கள் எழுதலை தானே, அப்போது நீங்கள் ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க, அப்படி தானே இப்படி தானே சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் பேச இந்த பொண்ணுக்கு இது பயங்கர டென்ஷன் ஆகிடுது. யுவா மூக்குலேருந்து ப்ளீட் ஆக ரொம்ப சீரியஸ் ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் பரவாயில்ல, பெருசாக ரொம்ப பிரச்சனை ஆகிறது இல்லை. அந்த பொண்ணை ட்ரீட்மெண்ட் பண்ணி அவன் பெட்டில் குழந்தை படுக்க வச்சுட்றாங்க. குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. கடைசியில் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஹாஸ்பிட்டல்லே தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஒரு பாக்ஸை எடுத்து, நான் ஏன் என் பொண்ணோட ஆசை நிறைவேற்றுறதுக்காக நீ ரிப்ளை பண்ண மாதிரி லெட்டர்ஸ் எழுதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அதுக்கு ஃபுல்லாக வந்து ஹீரோயின்காகவே அந்த குட்டி பாப்பா எழுதுன லெட்டர்ஸ் தான் இருக்குது. இப்படி பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுது. இப்போ நீயும் என் பொண்ணு நல்லா பேசிக்கிறீங்க, அட்லீஸ்ட் இப்போவாவது அவள் எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு தான், அதுதான் அவளோட விஷயம் கூட அப்படின்ட்டு கொடுக்க அந்த பாக்ஸை வாங்கின ஹீரோயின் அப்படியே தவற விட்டுடுறாங்க. என்ன ஆச்சு ஹேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க போக ஹீரோயினுக்கு என்னன்னே தெரியல. அப்படியே அந்த பாக்ஸ் ஃபுல்லாக பிளட்டாக இருக்கிற மாதிரி எல்லாம் விஷுவல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்கள பார்த்தாலே தெரியுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷோல்டரை ஹீரோ டச் பண்ணுறப்போ, இதே மாதிரி ஸ்கூல் படிக்கிறப்போ ஹீரோயின் நர்வஸாக உட்காந்துருக்க ஹீரோ இதே மாதிரி ஷோல்டரை டச் பண்ணுறாங்க. இப்போவும் அதே மாதிரி தான் நடக்குது, ஜஸ்ட்டு வருஷங்கள் தான் வித்தியாசமாக இருக்குது. ரெண்டு பேர் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்க, இங்கே செகண்ட் பார்ட் முடியுதுங்க, அடுத்த என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன்.